ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரசு மதுக்கடையில் கூடுதலாக பணம் வசூலிப்பதாக கூறி டாஸ்மாக் ஊழியரிடம் வாடிக்கையாளர் ஒருவர் வாக்குவாதம் செய்தார். புஞ்சை புளியம்பட்டி தில்லை நகரில் உள்ள டாஸ்மாக் கடையில் 130 ரூபாய் விலை கொண்ட மது பாட்டிலை வாங்கிய ஒருவரிடம் கூடுதலாக 5 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கூடுதலாக பணம் வசூலிப்பது பற்றி விற்பனையாளரிடம் கேட்டபோது அவர் உரிய பதிலளிக்கவில்லை. டாஸ்மாக்கில் கூடுதலாக பணம் வசூலிக்க கூடாதென துறையின் அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளதாக சுட்டிக்காட்டியபோது விற்பனையாளர் அதை ஏற்க மறுத்து வாடிக்கையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது கவர்மெண்ட் ரூல்ஸ், நீ எங்க ஃபாலோ பண்ற அதையும் மட்டும் ஃபாலோ பண்ணு. அமைச்சர்கள் சொல்லிருக்காங்க, எல்லாமே சொல்லிருக்காங்க. உன்ற பேர் என்னன்னு சொல்லு, நான் அனுப்பிச்சுறேன். நடராஜா தேவையில்லாத